ஹாய், ஐ எம் கேஷவ். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி தான் மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய மீம்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்க டைமா. ஸோ இதை வச்சு எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஸோ மீம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருப்பாங்க அண்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே தேவையில்லை, உங்ககிட்ட ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும், 1000 கூட தேவையில்லை, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராம் வந்து மணி அல்டிமேட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வெரி சிம்பிள் தான் சரிங்களா. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இன்ஸ்டாகிராம் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தராவது இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அல்டிமேட்டாக மணி ஏர்ன் பண்ண முடியும். கிடைக்கிறது ஒரு வே தான். ஸோ அதை நம்ம ஏர்னிங் சோர்ஸாக கண்டிப்பாக நம்மளால் கன்வே பண்ண முடியும். இதுக்காண்டி வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் வேணும், ஸோ நிறைய வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே தேவை கிடையாது. ஸோ அது மூலிமா நீங்கள் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ சரிங்களா. சிம்பிள் தான், ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு எஃபர்ட்லாம் போட்டு அப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ரிலாக்ஸ்டாக ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 30K, ஸோ அதுக்கு மேலேயே வந்துட்டு நீங்கள் மணி வந்துட்டு அண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை உங்கள் கெரியராக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வெரி வெரி சிம்பிள் சரிங்களா. அண்ட் ஓவர பேஸ் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் கண்ணனுக்குள்ளே சீக்கிரமாக போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை வந்து அழிச்சிருக்கேன். அப்படிலாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும், அல்டிமேட்டாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ என்னென்ன ப்ரோ சொல்கிறா அப்படின்னா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரோ சரிங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க சார். செகண்ட் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அண்ட் நல்ல ரீச் இருக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கு நல்ல ரீச் இருக்கணும், நல்ல வியூஸ் வரணும் சரிங்களா. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் வரும். அது செகண்ட் ஸ்டெப் தான் சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம வியூஸ் வரணும். நீங்கள் ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் உங்கள் அக்கௌண்ட் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடியோஸ் வந்து நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கண்டென்ட்ல வந்துட்டு நல்லா வந்துட்டு குவாலிட்டியாக போடுறீங்க. ஸோ கண்டென்ட்ல நல்ல குவாலிட்டினஸ் இருக்குது, குவாலிட்டினஸ்னால் அவ்வளோ கண்டென்ட் வந்து யூனிக்னஸாக இருக்குது. ஸோ நல்ல வந்துட்டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட் வந்து கொலாபரேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பிராண்ட் கொலாபரேஷன் தான். ஸோ விராட் கோலியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9-9 crores மேலே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பிராண்ட் கொலாபரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட பிராண்ட் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலிமா வேறு லெவலில் வந்து மணி ஏர்ன் பண்ணுவாங்க. நம்ம 9 crores வந்துட்டு நம்ம சம்பாதிக்க வேணாம். ஸோ ஒவ்வொரு ரீல்ஸாக அப்லோட் பண்ணுவோம், அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து அதிகமான வந்து அண்ட் ரீச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள், இப்போ எந்த கேட்டகரி வேணா இருக்கட்டும். ஸோ இப்போ பிளாக்னா பிளாக் சூஸ் பண்ணுங்கள், இல்லை வந்து இந்த மாதிரி நான் ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி நான் எஜுகேஷன் சேனல். ஸோ அதை பற்றி நான் சொல்லி தரப்போம் அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடாகவே நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸோ நிறைய ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும், அது மூலியமாக நீங்கள் மீம்ஸ் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ரெண்டுமே சேர்ந்து அப்லோட் பண்ணேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்கிது லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா அது மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிராண்ட் கொலாபரேஷன் சரிங்களா. அது மூலியமாக தான் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போஸ்ட்டும் அண்ட் ரீல்ஸும் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூஸ் அந்த ஆட்டோமேட்டிக்காக வரும். கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆட்ஸ் சரிங்களா. ஸோ என்ன நான் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், யூடியூப்ல அந்த ஆட்ஸன்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஆட்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி இந்த வீடியோ கூட ஆட் பிளே ஆயிருக்காது நினைக்கிறேன், சம்திங் பரவாயில்ல. ஸோ ஆட் பிளே ஆகும் மாண்டேஸ்லாம் என்ன பிளே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் வந்து பே பண்ணுவாங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு ஆட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ரீச் இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போனஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து அண்ட் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த போனஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை கூட வரக்கூடிய அமௌண்ட் வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வந்துட்டு ஆட் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸோ யூடியூப் மாதிரி ஸோ அதையும் வந்து கொண்டு போகலாம், நிறைய ஆட் வந்து உங்கள் வீடியோஸில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது மூலியமாக நிறைய ரீல்ஸ் போடுறது மூலியமாக இன்ஸ்டாகிராமே தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணி அதில் ஆட் ப்ளே பண்ணி அது மூலியமாக உங்களுக்கு வந்து காசு தரக்கான நிறைய பிளான் பண்ணிட்டுருக்கு. ஸோ யூடியூப் மாதிரி ஆட் கொடுத்து ப்ளே ஆட் கொடுத்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. ஸோ இது செகண்ட் வே அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் சரிங்களா. ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இந்த பியர்ட் ஆயில் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செகண்ட்ஸில் ஒரு கடை இருக்கும் சரிங்களா, அதை போய்ட்டு ரிவ்யூ பண்ணி அதை ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது மூலியமாக இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் தனியாக அண்ட் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது எத்தனை செகண்ட்ஸ் வந்து எத்தனை செகண்ட்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீங்கள் தனியாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஷாப் ஓனராக இருக்கட்டும், நீங்கள் அது உங்களுடைய கான்வர்சேஷன் சரிங்களா அது மாதிரி பேசிட்டு ஸோ ப்ரொமோஷன்ஸ் மூலமாக அல்டிமேட்டாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக மணி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்க ஃபாலோவர்ஸை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வீடியோஸ் எங்கேஜிங் வச்சுருப்பாங்களா ஸோ அந்த வியூஸ் பொறுத்து ஸோ இவ்வளோ பேர் வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க என்னோட வீடியோஸில். ஸோ அதில் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ 1 lakh கொடுங்க, ஸோ 50,000 கொடுங்க, 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் அதாவது ஷாப் ஓனர்கிட்ட பேசிட்டு ஸோ நம்ம ஷாப்பை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் மூலியமாக அல்டிமேட்டாக மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க.
அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமான ஃபாலோவர்ஸ் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தாட்டை விட்டுருங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபாலோவர்ஸ் மேட்ரே கிடையாது, வியூஸ் தான் மேட்ரு சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் கம்மியான 100 பேர் இருந்தால் கூட போதும், நீங்கள் அஃபிலியேட் ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட்டாக இருக்கட்டும் இல்லை அமேசான் அஃபிலியேட்டாக இருக்கட்டும் ஏதோ அக்கௌண்ட் சூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ப்ராடக்ட் வந்து நீங்கள் லிங்க் ஜெனரேட் பண்ணி அண்ட் இன்ஸ்டாகிராம் பயோவில் வச்சுட்டு ஸோ இன்ஸ்டாகிராம் அந்த ஒரு ரீல்ஸும் கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ன்றது நடக்கும். ஸோ சேல் வந்து தானாக நடக்காது, நீங்கள் அதை போகக்கூடிய வீடியோஸில் இங்கே பேசக்கூடிய பிக்காக இருக்கட்டும். ஸோ அமேசானே இப்போ ஒரு ஃபோன்னா அந்த ஃபோன் இப்போ ரெட்மி ஃபோனாக அந்த ஃபோன் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பிக் இருக்கும். ஸோ அதை எடுத்து பேக்ரவுண்ட்ல நல்லா எடிட் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணலாம். ஃபேஸ் காமிச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஒரு ரீல் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணீங்கன்னா 1000 மேலே 1500 வியூஸ் சம்திங் போயிடுது. அதில் ஒரு 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு சரிங்களா 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்களே மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான அமௌண்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபாலோவர்ஸ் மேட்டர் கிடையாது, அது இருக்கக்கூடிய வியூஸ் தான் மேட்டர் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு ரீல் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அது கண்டென்ட் தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சு நீங்கள் வந்து அல்டிமேட்டாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மந்த்லி 10K அதுக்கு மேலே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதிகமான ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க அந்த மைண்ட் செட் தான், நீங்கள் ரீல்ஸ் ரெகுலராக போட போட அதிகமான வியூஸ் போய் கிடச்சிரும், அது மூலமாக நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இத்தனை வேஸ் இருக்கு சரிங்களா இன்ஸ்டாகிராம்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிகமான ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ண நிறைய பேர் வந்துட்டு ஸோ ப்ரோ என்னோட சேனல ப்ரோமோட் பண்ணுங்க ப்ரோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வருவாங்க ஸோ எனக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் கடையை ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து காசு மணி கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், ஸோ அதை நம்ம காசு கொடுத்து எதுவும் பண்ண தேவையில்ல. சில பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சும்மா கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ரீல்ஸ் பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ அதையே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஒரு செகண்ட் வே மணி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் காமிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பரவாயில்ல, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது, அது ஏஐ டூல்ஸை வச்சு அல்டிமேட்டாக ரீல்ஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அண்ட் மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கட்டும் எல்லா பேருமே வந்து இன்ஸ்டாகிராமில் மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஒரு கரியராக நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னா 2024 இதுக்கு மேலே இருக்கட்டும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ டிவிலாம் கொடுக்குறதில்ல, ஸோ அவங்க கேட்டகரிஸ் தான் தனியாக அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய கேட்டகரிஸ் தனியாக இருக்கும்போது அவங்களுடைய ஆடியன்ஸும் தனித்தனியாக இருப்பாங்க. இப்போ டெக் கேட்டுக்கிற டெக் கேட்டுக்கு தனியாக ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்போ மொபைல் இப்போ மொபைல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டெக்கில் இருந்தால் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டேரெக்டாக யாருக்கு நீட் இருக்கோ அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஆனால் டிவின்றது அப்படி கிடையாது, காமனாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறத விட இம்பாக்ட்ன்றது அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒன் மீட் பண்ணுறோம், பை பை.